ஹலோ காய்ஸ் வெல்கம் டு விடி ப்ரோஸ் நான் உங்கள் வருண் நான் உங்கள் தீபேஷ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தந்தூரி சிக்கன் எப்படி பண்றதுன்னு ரெசிபி இங்க பாருங்க மசாலா mix பண்ணிக்கிறேன் சாரி காய்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணனும் டைம் ஆயிச்சு ஒரு நிமிஷம் காய்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ஸ் பார்க்கலாம் காய்ஸ் இன்கிரிடியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் தந்தூரி சிக்கன் மசாலா ஆச்சியோடது வாங்கியிருக்கோம் ரெண்டு போட்டிருக்கோம் நாங்கள் அஞ்சு கேஜியோ என்னவோ போட்டிருக்கோம் இது மசாலா இது செகண்ட் மசாலாவுக்கு உப்பு போட்டிருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் முட்டை ரெண்டு மஞ்சாத்தூள் பெப்பர் பின்ன கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அவ்வளோதான் இன்னும் தயிர் காய்ஸ் உப்பு காய்ஸ் இது அங்கே இது வீடே சேஞ்சாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க திஸ் இஸ் அவர் பெரியம்மா வீடு ஓகே காய்ஸ் வரும்னு சொல்லுவான் நீ என்னெல்லாம் போடணும்னு காய்ஸ் மஞ்சாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் காய்ஸ் போடுறா போடுறா சின்ன உன் கை தெரியுதா வீடியோவில் ஏன்டா கராபு போட்டுக்கிற போடுறா போதும் காய்ஸ் மஞ்சாத்தூள் அஞ்சு கேஜி என்ன வாங்கியிருக்கோம் காய்ஸ் அதுக்கு எவ்வளோ மசாலா காய்ஸ் ரெண்டு பேக்கெட் தந்தூரி பவுடர் இன்னும் மஞ்சாத்தூள் மஞ்சாத்தூள் இப்போ போட்டுக்குது மிளகாத்தூள் போடணும் உப்பு போடணும் காய்ஸ் இன்னும் போடல அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும் காய்ஸ் போடுறா சின்ன உப்பு பிடிச்சிக்கிறேன் சின்ன என் பேர் சின்னு காய்ஸ் அவன் பெட் நேம் சின்னு அதுக்கு பெட் நேம் இல்லடா சாரி நிக் நேம் போடுறா நான் காய்ஸ் இவன் போதுமா போடுறா 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 போதும் அது ஒன்று போட்டுரு போடுறா ஃபுல்லா காய்ஸ் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணணும் காய்ஸ் சைடில் வச்சிடலாம் காய்ஸ் எல்லாமே இன்னும் மிளகாத்தூள் போடணும் காய்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வரும் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் காய்ஸ் என்னடா பெரியப்பா காய்ஸ் மிக்ஸ் பண்ணலாம் மிளகாத்தூள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும் கட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கட் பண்ணு கை தெரியும் பாதி போடு எங்கடா இருக்குது சாரிடா குச்சிக்கிட் காவல ரெண்டு கையில இருக்குது காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ் எல்லாம் ஓப்பன் பிளேஸில் பண்ணிங்கிறோம் காய்ஸ் இதெல்லாம் அப்புறமா பண்ணுறோம் காய்ஸ் சிக்கன் காட்டுறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் உள்ளே போய் காட்டுவான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்கு வருதுடா வருதுடா போடு 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 பாதி போடு இன்னொரு இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு மேரிலேட் பண்ணோம் சார் காய்ஸ் செகண்ட் மேரிலேட் நம்ம எல்லாம் சைடில் வச்சிடலாம் காய்ஸ் இப்போ இத mix பண்ணோம் गाइस நம்ம இப்போ mix பண்ணிட்டு இருக்கா நம்ம சைடுல வச்சிரலாம் எல்லாமே நெக்ஸ்ட் மேரினேட் பண்ணோம்ல அது சைடுல வச்சிரலாம் மசாலா ரெடி गाइस சிக்கனுக்கு மட்டும் போட்டுட்டு mix பண்ணி ஃப்ரீசர்ல வச்சினா गाइस மஞ்சாத்தூள் டப்பா இது இது ஓகே गाइस நம்ம இது பண்ணலாம் மிக்ஸ்ல எத்துவா ஒண்ணா गाइस இதாங்க அக்கா ஹாய் திவ்யா அக்கா ஆ பண்ணலாம் गाइस mix பண்ணுங்க गाइस மார்க் போட்டுருங்க அக்கா மார்க் போட்டுருங்க மார்க் போட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் காய்ஸ் அவ்வளோ இருக்கோ ஆஃபில் இருக்கிற கேமரா ஆனால் காய்ஸ் மிக்ஸிங் மிக்ஸிங் ஆயிடுச்சு தடியுங்கிறான் கட்டிங் வேலை நடக்குது கட்டிங் ஷேவிங் கட்டிங் ஷேவிங்
கடை சின்ன நியூ ஓபன் போ சின்ன சேர் எடுத்து வந்திருக்கா वार्निंग सो गाइस ऑफ पनी रख कैमरा 2 सेकंड लेना नहीं तो पन அந்த சாலை யோரும் ஒரு மாலை நேரம் மங்கும் இரவின் ஒளியினிலே நீயும் நானும் இரு கைகள் கோத்து फ्रिज ला வெச்சிரலாம் फ्रीजर ला வைக்கினா गाइस 2 आवर्स அப்புறமா பார்க்கலாம் गाइस बाय 2 आवर्स 3 आवर्स गाइस லோவா வைங்க फ्रिजோட இது गाइस ஓகே गाइस गाइस அடுப்பு பத்தச்சாச்சி இப்போ பார்பிக்யூ சிக்கன் பண்ண போறோம் பாத்துறலாம் ஒரு 5 நிமிஷம் கட் பண்ணு मैरिनेट வெச்சிந்து எடுத்தாச்சி நாங்க 3 आवर 4 आवर வெச்சிந்தோம் 4 आवर 6 आवर வெச்சிந்தோம் गाइस 6 आवर गाइस பாருங்க गाइस சூப்பரா இருக்கு गाइस சூப்பரா இருக்கு गाइस எல்லாம் ஊறிட்டு இருக்கோம் இப்போ ஃப்ரை பண்ணும்போது காட்றேன் गाइस நல்லா எரிஞ்சிங்குது இப்போ ஒரு 6 6 பீஸ் நாங்க போட போறோம் இது யார் இன்ட்ரோ குடுக்குறதுன்னு பார்த்து நிப்பீங்க யார் யார் இல்ல எங்க பெரியப்பா போடுமா போடுற போடுற இங்க ரெண்டு போடுற இல்ல இல்ல போடு 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 5 5 போடு லாக் போடுறது ஆச்சு இப்போடா போடா போடுற போடுற போடுங்க பா லாக் லாக் போட்டாச்சுடா ஒரு சைடு வேவ டைப் பண்ணலாம் இந்த மேல திருப்பி ஏக்கலாம் நாளைக்கு ஒரு வீடியோ வரும் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ ஒரு வீடியோ தான் நான் செக்கிங் கேட்டேன் ஹம்பா லாஸ்ட் பண்ணி அத கட் ரோஸ்ட் ஆன மேல இப்ப பண்றேன் ரோஸ்ட் ஆனதோ கோட்டிங் போட்டாச்சு இப்போ என்னங்குது நெக்ஸ்ட் ட்ரிப் இது என்ன இது பண்ணிட்டு என்னங்கடா என்ன கொடுங்கடா என்னங்க இது பண்ணிட்டு மசாலா போடுவோம் மசாலா போட்டுட்டு அது ஒரு சைடு கோட்டிங் ஆன மேல அப்புறமா நாங்க என்ன பண்ணனும்னா இது இது பண்ணிட்டு வாழை இலையில உள்ள பேக் பண்ணிடுவோம் பேக் பண்ணிட்டு திருப்பி ரெண்டாவது நெருப்புல வெச்சிட்டு நாங்க இது பண்ணுவோம் இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இது நாங்க என்னன்னா துபாயில வேலை செஞ்சிட்டு இருக்கோம் கம்பெனில அங்கிருந்து கத்துட்டு வந்தது இது அதனால நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாஸ் 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 அண்ட்ரோக்கு என்ன தெரியும் गाइस இது ரெடி ஆயிச்சு இந்த சைடு ஒரு சைடு ரெடி ஆயிச்சு गाइस என்ன
வந்துச்சா இப்போ ஒரு ட்ரிப்பு வந்துட்டு இருக்குது பாருங்க ஒரு 6 பீஸ் போட்டுக்கிறோம் இந்த பீஸ் போட்டுட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நல்ல ரெட்டு இது பொன் நிறத்துல ஆயிருக்குது இது எல்லாம் ரெடி பண்ணிட்டு டேஸ்ட் பார்க்கணும் பார்த்துட்டு இன்னொரு கோட்டிங் போட்டிருக்கிறோம் ரெண்டாவது ட்ரிப்பு இந்த ரெண்டாவது ட்ரிப்பை போட்டு அதுக்கு கொஞ்சம் இதுவெல்லாம் போட்டுட்டு திருப்பி மூணாவது ட்ரிப்பில் வாழையில் மடிச்சுட்டு இது மாதிரியே நெருப்பு மேலே வச்சுட்டு நல்லா க்யூர் ஆகிற மாதிரி எண்ணெய் இது ஊறுற மாதிரி பண்ணிவிட்டு ரெடி பண்ணி நாங்கள் இது பண்ணோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ ரெடியாக இருக்குது நாங்கள் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப் போட்டோம் ஒரு ட்ரிப் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அடிபொலி அடிபொலியாக இருந்தது அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பாருங்கோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கோ ட்ரை பண்ணிவிட்டு பண்ணுங்கோ இதே மாதிரி என்னன்னா இல்லை கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருக்குது நாங்கள் வெரைட்டி வேறு வெரைட்டியாக பண்ணிக்கிறோம் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு மயனீஸ் ரெடி பண்ணுறது காட்டில் காய்ஸ் சாரி காய்ஸ் இது ரெடி ஆயிடுச்சு இன்னொரு புது ரெசிபி பண்ணியிருக்கோம் நாங்களே அத்தை காட்டுறோம் நாங்கள் ஓகே காய்ஸ் பாருங்க கொஞ்சம் எப்படி வெந்திருக்குன்னு காருங்க பாருங்க காய்ஸ் எப்படி வெந்திருக்குன்னு அதுக்கு மேல ஃபுல்லா போட்டு தம் பண்ணிட்டு அது மேல நெருப்பு கறிது அனல் போட்டு தம் பண்ணிட்டா நல்ல சூப்பர் டேஸ்ட் ஆகுறத உள்ள இருக்கிற மசாலா எல்லாம் நல்லா வச்சுட்டு புது ரெசிபி உங்களுக்கு தெரியாது இல்ல நாங்க சொல்றோம் பாருங்க காய்ஸ் இத எங்க புது ரெசிபி ஒரு நிமிஷம் அந்த சிக்கனியே என்ன பண்ணிக்கிறீங்க மாமா நீங்க சொல்லுங்க சொல்லுமா சொல்லுமா இது என்ன அப்படின்னா எங்க கேரளா சிஸ்டம்ல வாழை இலையில எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு பேக் பண்ணிட்டு அதுக்கு மேல தேக்கு மரத்து இலை வருது அந்த இலையில பேக் பண்ணிட்டு நல்லா கட்டிட்டு இதை இது பண்ணோம்னா உள்ள அழகா டேஸ்டா வெந்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் கோகோனட் ஆயில் போட்டு நாங்கள் இது பண்ணிருக்கிறோம் பால் வரும் இது பார்த்து நீங்கள் பார்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க யாரும் அது மாதிரி ஜாஸ்தி பண்றதில்ல நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறோம் நாங்கள் இது இன்னும் சூப்பர் டேஸ்டா வரும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ஒரு கண்டி கைஸ் இதெல்லாம் நாங்கள் கறியை போட்டு எண்ணெய் ஊற்றி விட்ருவோம் எண்ணெய் ஊற்றிட்டு பந்த் பண்ணி விட்ருவோம் கைஸ் அது அந்த புகையில் அது ஸ்மெல்லில் ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் போடணும் ஏ பாய்ஸா எண்ணெய் ஊற்றுங்க இதாயிடும் இருடா எத்தனை வாடா ஃபஸ்ட்டா சூடு வா இந்த பக்கம் வா நம்ம போடலாம் இந்த எடுத்தது நாளைக்கு ஒரு வீடியோ வரும் நெக்ஸ்ட் வீடியோ வரும் ஹலோ போட்றோங்க சூப்பர் பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்கு இதம்மா நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குது பாக்கிறதுக்கு எப்படி இருக்குது நான் ப்ளே பண்றேன்னா சரியா வரும் எஸ் மேம் டேஸ்ட் பண்றோம் गाइस ஹப்பி பை இம்மா டேஸ்ட் பண்ணலாம் गाइस பாக்கோம் ஒரு பரோட்டா நாங்க செஞ்சின்ல கடில வாங்கி வந்தது
பாப்போம் கைஸ். இந்த சிக்கன் இருக்குது, இதை தொட்டு இதை வச்சு அடிபொலி. இந்த சிக்கன் எடுத்து இங்கே வச்சு இந்த மைனோ சைடு வச்சு வீட்டில் குழம்புல தொட்டு சூப்பர் கைஸ். சரங்கம் இது வந்து ஹோட்டல் வந்து போகுது. சூப்பராக இருக்குது கைஸ். சூப்பர் கைஸ். சூப்பராக இருக்குது கைஸ். ஓகே கைஸ், நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் புது கண்டென்ட்டை சந்திக்கலாம். பாய்.